ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பெருசாக ஒன்று பண்ண போகிறது மிஸ்ட்ரி ஷாப்பில் நம்மளோட லக்கை வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து காலம் தாமதிக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருவோம். ட்ரை யுவர் லக். ஒரு 90 குத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 74 குத்துனுக்கிறீங்களா டே? போன வருஷம் பாருங்க, பல தடவை இந்த மாதிரி 74 தான் கொடுப்பாங்க. 74-70 சம்திங் அந்த ரேஞ்சில் கொடுக்குறானுங்க. ரைட்டு, உள்ளே போய் பார்ப்போம் என்ன வாங்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னடா இது, இந்த பொண்ணு துணியெலாம் நான் வாங்க மாட்டேன், 10 கொடுத்து மாற்றோம்ல. என்னடா டே, டே டே அட பாவி பாய்ஸ், திரும்பியும் பொண்ணு தான் இருக்கிறா, எதனா கோலார் பண்ணிட்டோமா? ஓ, இந்த எமோட்டு நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மெக் 47 இல்லை, இப்படி தான் எங்கெல்லாம் போய் வளரிடுவேன். ரீலோட் ஸ்பீட் அதிகம், டேமேஜ் ஒன்று வெஸ்ட். ரூம் மேட்ச் ஆடுற மூடில் நான் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மெக்கு வேணால் வாங்கலாம், மெக்ஸாவனுக்கு நீங்கள் ஸ்கின் வாங்கலாம். தம்பி வேறு கூட்டுக்கிட்டே இருக்கார் ரூம் மேட்ச்சுக்கு. தம்பி, நாங்கள் இப்போ ஆரமாட்டோம், நாங்களே இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கலான்னு உள்ள வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த எமோட்டு வாங்கலாம், ஆனால் எனக்கு எமோட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்குது ஏற்கனவே எமோட்டு, அதை வேறு வாங்கி எதுக்கு வெறுப்பு? டேரெக்டாக இதை வாங்குற மாதிரி இருந்தால் பரவாயில்லையே. 300 டைமண்டுக்கு வந்து இந்த துணி தராங்க நமக்கு, 311 டைமண்டு. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் மண்டை வந்து நல்லா இல்லை, மண்டை முடி ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை, கண்ணாடி வர ஜோப்ட மாதிரி இருக்கு. ஓகே, பேண்ட்டை மட்டும் தனியாக பார்ப்போம், பேண்ட்டு நல்லா. சட்டை ஏதோ தேவலாம், சுமாராக இருக்குது. அந்த செஸ்ட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கு. மற்றபடி இது மொத்தமாக வேஸ்ட்டு தான். வாங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இது வாங்குகிற விருப்பமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. போனதோட விட இப்போ ரொம்ப புரண்டியாக இருக்கேடா. ரைட், ஓகே, நம்ம வெளில வந்துடுவோம். என்ன ப்ரோ உங்ககிட்ட டைமண்டே இல்லை, நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளால் வாங்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 ஆஃபர் போட்டு வச்சுருப்போம். 10 ஆஃபரா, சாரி 30 ஆஃபர். ஃபஸ்ட்டு தான் நம்ம 10 ஆஃபர்லாம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ எங்கே 10 ஆஃபர்லாம் வருது, எத்தோடனே 30 தான். 30 கூட வரதில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போலாம் நிறைய பேருக்கு அந்த 70 ஆஃபர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கடா காணோம், நான் வேறு எந்த தைரியத்தில் தான்டா இருந்தனே. 2 இருக்குது அப்படி பார்த்தா நம்மக்கிட்ட வந்து 600 டைமண்ட் ரவுண்டாக இருக்குது. 600 இருக்காது, 598 இருக்கும், இருக்குது. இதை வந்து போயிடுச்சுன்னா இந்த டைமண்ட்ஸ் மொத்தம் நமக்கு வந்து 592 டைமண்ட்ஸ் கிடைக்கும். பட் அது ஒர்த்தாக தானே வாங்கியிருப்பேன், பட் அது ஒர்த்து இல்லை. தேவையில்லாமல் நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் அது வந்துட்டேன். இது என்னது, இது அதானே, இது ஒன்று மேலே அது அப்படியே விற்கலான்னு பாருறானு பார்த்தீங்களா? இங்கே தான் அவன் நிற்கிறானே. இன்னும் தலைவன் வந்து மேட்ச் ஆடுக்கிறான், ஸ்பெக்டேட் பண்ணுவோம். எப்படியும் மொக்கையாடுவான்னு தான் நினைக்கிறேன். கேஷ்கோடாக இருந்தால் நல்லா ஆடுவான், ரேங்க்டாக இருந்தால் மொக்கையாடுவான். யார் யார் கூட போயிருக்கான், இன்னும் யார் யாரோ வரானுவான். வேலாக மாட்டான், ஆடிட்டோம் அந்த ஒரு லைக்கை போட்டுப்போம். எல்லோரும் லைக்கை போட, மொத்தம்லாம் லைக் போட முடியாதா? சரி விட, நட்புக்கு ஒரு லைக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு. வாங்கலான்னு உள்ள போனேன், ஆனால் வந்து வாங்குற அளவுக்கு எதுவும் ஒர்த்தாக தெரில, அதனால் வந்து நான் வந்துட்டேன். பட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கினீங்கன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் இந்த துணி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சீனாக இல்லை. இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து ஒரு 10,000 டைமண்ட் கொடுத்து தான் வாங்கினேன், இந்த கேரட்டோட சேர்த்து இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்த்து. ஆனால் இந்த ட்ரெஸ் ஓகே தான். அந்த மூஞ்சில் இருக்கிற அந்த ஸ்கல் மாஸ்க் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இதுவே காயின்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி மொக்க ட்ரெஸ்ஸு மட்டுமே அவங்க வந்து டைமண்ட்ஸ் கொடுக்குறது வந்து என்ன சொல்கிறது தெரில. ரைட், ஓகே, அவ்வளோ இந்த வீடியோ தொட முடிச்சுப்போம். இந்த வீடியோவை என்ன சொல்கிறது, லைக் பண்ணுங்கள், எப்படியும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.